நியூஸ் நைன் அவர்களுக்கு வெங்கடேசன் பணி வணக்கங்கள். TRRR இந்த படம் வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாக இருக்குது. 400 கோடி ரூபா பட்ஜெட்டில் எடுத்த படம் இன்றைக்கி 500 கோடி ரூபாய்க்கு மேலே வசூல் பண்ணியிருக்கு அப்படின்னு ஒட்டுமொத்த TRRR டீமே வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் ஒருத்தர் மட்டும் மிகப்பெரிய சோகத்தில் இருந்து இன்றைக்கி ராம்சரண் தேஜாவாகட்டும் நம்ம ஜூனியர் என்டிஆர் ஆகட்டும் வானவில் வந்து புகழ்கிறாங்க. ராஜமௌலி வந்து மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை எங்களை ஏற்படுத்தியிருக்காரு, மிகப்பெரிய லெவலில் எங்களை கொண்டு போய் சேர்த்துருக்காரு, இந்திய ரசிகர்கள் எல்லாம் நாங்கள் போய் சென்றடைஞ்சிட்டோம்னு சொல்லி இரண்டு கதாநாயகர்களும் வந்து நம்மளுடைய அந்த படத்தினுடைய டைரக்டர் ராஜமௌலியை கொண்டாடுற அந்த வேலையில் அந்த படத்தில் கதாநாயகியாக நடித்த அலியா பட்டு மட்டும் ராஜமௌலியை காரி குத்துப்பாத குறையாக திட்டி கொண்டிருக்கிறார் அப்படின்னு தான் நம்ம தரக்கூடிய செய்தி. அலியா பட் உங்களுக்கு தெரியும், இன்றைக்கு நார்த்தில் அதாவது பாலிவுட்டில் மிகப்பெரிய தேடப்படக்கூடிய ஒரு கதாநாயகி, மிகப்பெரிய நடிகர்கள்லாம் நடித்து கொண்டுன்ற ஒரு ஆள், எல்லோரும் ரசிக்கக்கூடிய ஒரு நடிகை. முதல் முதலாக சவுத் இண்டியனில் ஒரு ஃபிலிம் நடித்தாங்க, அது TRRR தான். ஆனால் சவுத் இண்டியாவில் ராஜமௌலி இதெல்லாம் நடிக்க போகணும்னு மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தில் இருந்தாங்க. எப்படியாவது இது மூலம் சவுத் இண்டிய மார்க்கெட் நம்ம பிடிச்சிடலாம் அப்படின்னு சந்தோஷத்தில் இருக்கப்ப அந்த படம் நீண்ட நெடிய காலமாக எடுக்கப்பட்டது உங்களுக்கு தெரியும். ரிலீஸுங்கிறது தள்ளி போச்சு, ரெண்டாவது கொரோனா வந்து தள்ளி போச்சு, தேட்டரில் மூணாங்க அதெல்லாம் பிரச்சனையாக கிட்டத்தட்ட 3-4 வருஷம் பாபுலி வந்து கேப்பில் தான் இந்த TRRR வந்துச்சு. சரி, எப்படியாவது இந்த படத்தின் மூலம் சவுத் இண்டியன் இண்டஸ்ட்ரியில் நம்ம வந்து ஃபஸ்ட் நம்பர் ஒன்னாக வந்துடலாம், ஒரு மாற்றத்தன்மை ஏற்படுத்தணும்னு நினச்சி அந்த படத்தில் நடித்தாங்க. அன்ஃபார்ச்சுனேட்டாக அவங்க நடித்த சீனில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு 7 காட்சிகள் மட்டும்தான் படத்தில் இடம்பெற்றிருக்கு. இதை பார்த்தோன்னா அவங்க பயங்கர டென்ஷன் ஆகிட்டாங்க. நம்ம நார்த்தில் பாலிவுட்டில் வந்து நம்ம மிகப்பெரிய கதாநாயகியாக இருக்கிறோம், ஆனால் சவுத்தில் நம்மளை ஏதோ ஒரு சின்ன நடிகை மாதிரி 2-3 சீனை மட்டும் வச்சுட்டாருன்னு சொல்லிட்டு அந்த கோபத்தை வெளிப்படுத்தும் விதமாக முதல் வேலையாக இன்ஸ்டாகிராம்லேருந்து ராஜமௌலி வந்து பின்தொடர்வதை தவிர்த்திருக்காங்க. இன்ஸ்டாகிராமில் TRRR சம்பந்தப்பட்ட எல்லா காட்சிகளையும் நீக்கியிருக்காங்க. ராஜமௌலி அவர்கள் வந்து யார் யார் கேட்டாலும் எனக்கு அது சம்மந்தம் இல்லைங்கன்னு சொல்லிட்டு அந்த படத்தை விட்டு விலகி போயிட்டாங்க அப்படின்ற ஒரு செய்தி தான் இன்றைக்கு வலைதளத்தில் பரவலாக பேசப்படுகிறது. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இன்றைக்கு அந்த படத்தில் வந்து நம்மளுடைய தமிழ்நாடு இருக்கக்கூடிய சமுத்திரகதி கூட நடிச்சிருக்காரு. நம்ம கூட நடித்த சமுத்திரகனிக்கு ஒரு பெரிய கீ ரோல் கொடுத்துருக்காங்க. எப்படி நாசருக்கு ஒரு அருமையான ரோல் கொடுத்தாங்களோ, கட்டப்பான்ற சத்யராஜுக்கு ஒரு ரோல் பாகுபலியில் கொடுத்து ஒரு தமிழ் நடிகர்களுக்கு வந்து ரம்யா கிருஷ்ணன் ஆகட்டும், எல்லாரும் தமிழ் நடிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ரோல் கொடுத்து ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை வந்து அந்த படத்தில் பாகுபலி ஏற்படுத்தின மாதிரி இந்த படத்தில் சமுத்திரகனிக்கெலாம் ஒரு பெரிய ரோல் இருக்குன்னு எதிர்பார்த்துருக்க நேரத்தில் 2 சீன் 1 சீன் தான் சமுத்திரகனியாக வருவார். எதுக்கு அந்த படத்தில் சமுத்திரகனியை போட்டாங்கன்னு இன்றைக்கு வரையும் தெரியல. அதே மாதிரி ஒரு கதாநாயகி அதாவது ராம்சரண் தேஜாவுக்கு ஈக்குவலாக அந்த படத்தில் ஒரு கதாநாயகி வர வேண்டிய அலியா பட்டை ஏதோ ஒரு எக்ஸ்ட்ரா ஆர்டிஸ்ட் மாதிரி ஒரு 4 சீன் 5 சீன் 7 சீன் போட்டது அவங்களுக்கு மிகப்பெரிய வருத்தத்தை தடுத்தவுடன் இந்த படத்தை நடித்தது மூலம் தன்னுடைய முன்னேற்றத்திற்கு தடையாயிடுச்சு இந்த படம். ஏன்னா இந்த படத்தை வந்து சவுத்தில் அலியா பட்டை யாருக்கும் தெரியாது, எல்லாம் கடந்து போயிடலாம். இந்த படத்தை இந்தியிலையோ பெங்காலிலையோ ஹிந்தி தெரிஞ்ச மாநிலங்களுக்குள்ளே எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணிங்க, உலக நாடுகள் எல்லாம் ரிலீஸ் பண்ணிங்க, அமெரிக்காலாம் ஹிந்தி தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்க, லண்டனில் நிறைய இருக்காங்க, அந்த நாடுகள்லாம் இந்த பிள்ளை ஓவர்சீஸ்லாம் ரிலீஸ் ஆகிறப்ப அலியா பட்டை வந்து மிகப்பெரிய கதாநாயகியை பார்த்து விட்டு இதில் என்ன ஒரு சின்ன வேடத்தில் நடிச்சிருக்காங்கன்னு சொல்கிறப்ப அவங்க கேரியர் பாதிக்கப்படுன்ற கோபத்தில் தான் ராஜமௌலியை திட்டாத குறையாக இன்ஸ்டாகிராமத்துலேருந்து அவங்களை நீக்கியிருக்காங்க. மீண்டும் ஒரு நல்ல நிகழ்வு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.